கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளிலும் இந்த காணொளி மூலமாக உங்களோடு இந்த காலை தொழுகையில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தொழுகைக்கு துதி பாடலாக அனைவரும் எழுந்து விண்மணி பொன்மணி வித்தக மணியே என்ற பாடலை நாம் பாடும். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடக்கிடுவோம் வாருங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலேயே களி கூர்ந்து மகிழ கடவோம். தேவன் ஆவியாயிருக்கின்றார். அவரை தொழுது கொள்ளுகின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்கள். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சிகரமான ஆசீர்வதிக்கப்பட்டு ஓய்வு நாளுக்காகவும் தெய்வீக ஆராதனைக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கடந்து ஒரு வார காலம் முழுவதுமாக ஆண்டவர் எங்களை கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்து தயவு எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாட்களிலும் தேசத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் ஆண்டவருடைய இரக்கத்தினால்
எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றீர். அதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நேரத்திலும் அருமையான உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களிலிருந்து குடும்பமாக உம்முடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகையிலும் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற திருமறை பகுதி, சிந்திக்கின்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் பார்வையில் அருமையாக இருக்க ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகையின் ஊடாக ஆண்டவருடைய அன்பை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆண்டவருக்கு புகழ் உண்டாக அனைவரும் எழுந்து இணைந்து கீர்த்தனைகளில் 52வது கீதத்தை நாம் பாடுவோம். கீதம் எண் 52. ஓய்வு நாளை ஸ்தாபித்தருளிய உன்னதா உமக்கே ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து இணைந்து பாடுவோம். கீதம் 52. சங்கீதம் 104 சங்கீதம் வசனங்கள் 1 தொடங்கி 14 வசனங்கள் முடிய சங்கீதம் 104
வசனங்கள் ஒன்று தொடங்கி 14 வசனங்கள் முடிய நாம் முறை முறையாக படிப்போம். சங்கீதம் 104. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் வற்றுப்பாவி, மேகங்களை தமது ரதமாக்கி, காற்றினுடைய சட்டைகளின் மேல் செல்லுகிறார். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி உமது குமுதலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்பட்டதனால் சென்று அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையே அவைகளுக்கு ஏற்படுத்தினேன். அவர் பள்ளத்தாக்குகளில் நீர்களை வரவிடுகிறார். அவைகள் மலைகளை ஓடுகிறது. அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து இலைகள் மேல் எழுந்து நம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது. பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஓய்வு நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் குடும்பமாக இணைந்து ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவர் கிருபையாக இருக்கின்றார். இந்த நேரத்தில் பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்தம் நிறைந்த உள்ளத்தோடு நாம் மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நம்மை ஆண்டவர் சமூகத்திலேயே ஆராய்ந்து பார்ப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கடந்து வந்த பாதைகள், ஆண்டவருக்கு பிரியமறிந்த பாதையாக இருந்ததா இல்லை என்று சொன்னால் என்னுடைய சுயம் சார்ந்த ஒரு நிலைமையில் என்னுடைய வாழ்வு முறை அமைந்ததா? ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது உமக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்வு என்னுடைய வாழ்விலேயே இருக்கும் என்று சொன்னால் என்னை நீர் மன்னித்து உன்னுடைய அன்பினால் என்னை நீத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்துவது, நம்மை அர்ப்பணம் செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொன்னது போல, நீர் என் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறீர், என் பாவம் என் நேரமும் என் கண் முன்னே நிற்கிறது
நீர் என்னை கழுவும். அப்பொழுது உறைந்த பணியிலும் அதிகம் வெண்மையாவேன் என்று சொன்னேன். இந்த நேரத்திலேயே நம்மையும் ஆண்டவர் சமூகத்திலேயே அர்ப்பணம் செய்வோம். மிகவும் மதுரம் நிறைந்த இயேசுவே, மனுக்குலத்தின் இரட்சகரே, இல்லங்களில் இருந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற என்னுடைய குடும்பத்தின் பேரில் இரக்கமாயிரும். இந்த நேரத்திலேயே எங்களை இல்லத்திலிருந்து உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்கின்ற பொழுது உம்முடைய பிரசன்னத்தினால் நான் ஆட்கொள்ளப்பட்டேன். உம்முடைய இரக்கம் என் மீது கிருபையாக இருக்க என்னை கண்ணோக்கி பார்வையா என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, பிரிவினைகளும் பாடுகளும் நிறைந்து இந்த உலகத்தில் நான் வைக்கப்பட்டிருக்கின்றேன். இவற்றை மேற்கொண்டு உமது வல்லமையை பெற்று சாட்சியாக வாழ நீர் எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அது மட்டுமல்ல, பாவ பாரம் சுமப்போருக்கு ஆறுதல் தருவேன் என்று சொல்லி அழைத்தவரே, நம்பிக்கையோடு குடும்பமாக உம் சமூகத்தில் நான் நிற்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையில் ஆறுதலை தாரும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நண்பர்களே, பாவத்தின் விளைவாக சாபம், ஆத்தும மரணம், சரீர மரணம் மற்றும் பல தரப்பட்ட வேதனைகள், வியாதிகள், துன்பங்கள் மனுக்குலத்தின் மக்கள் மத்தியில் வந்திருக்கிறது. அன்றே இவைகள் என்னை மேற்கொள்ளாமல் இருக்கு. உம்முடைய சட்டையில் மறைவிலேயே நான் மறைவாக இருக்கேன். என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்கின்ற பொழுது என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தருவீர் என்கின்ற ஒரு நம்பிக்கையோ உம்முடைய சமூகத்தில் நான் நிற்கின்றேன். ஆண்டவரே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் செய்த பாவம் யாருக்குமே தெரியாது, என்னுடைய பெற்றோருக்கு தெரியாது, என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் நம்மை எல்லாம் கண்ணோக்கி கொண்டிருக்கின்றான். இந்த நேரத்திலேயே நம்மை அவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அன்னித்து அவருடைய பிள்ளையாக மாற்றுவதற்கு நம்முடைய ஆண்டவர் இதோ சிவனுள்ள ஆண்டவராகவே நம்மத்தையில் செயல்பட வேண்டார். எனவே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் வருந்தி சுமக்கும் பாவம் என்று பாடல் வரிகளை பாடி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். Yeah.
நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்முடைய வாழ்வை தூய்மைப்படுத்தி நம் அனைவரையும் நித்திய வாழ்வுக்கிறராக அழைத்து செல்வாராக. ஆமேன். பாவங்களை அறிக்கை செய்த நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நண்பர்களே, கடந்த ஒரு வார காலம் முழுவதுமாக நம்மை சுகபத்திரமாக பாதுகாத்து இந்த ஒளிவு நாளிலும் நாம் எல்லாரும் நம்முடைய குடும்பங்களிலிருந்து ஆண்டவரை கைமைப்படுத்துவதற்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கிருபை செய்து கொண்டிருக்கின்ற ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நண்பர்களே, இந்த கொரோனா இக்கட்டான காலகட்டத்திலும் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய திருச்சபையை சார்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய பிள்ளைகளையும் ஆண்டவர் சுகபத்திரமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய குடும்பத்தை சார்ந்த அன்புக்குரிய பிள்ளைகள் தூரமான இடங்களில் இருக்கின்றவர்களையும் ஆண்டவர் பாதுகாத்து பராமரித்து நம்முடைய குடும்பங்களிலேயே நல்ல செய்தியினை அன்புக்குரிய பிள்ளைகள் தருவதற்கு துணை செய்கின்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய நாட்டிற்காக ஆட்சியாளர்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற மீட்புக்காகவும் அவர் வாக்கை கேட்க தரப்பட்டிருக்கின்ற திருமறைக்காகவும் ஆலயம் திருப்பணி முறைகள் திருப்பணி விடையாளர்கள் அனைவருக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலும் விலகினங்கள் வந்த பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாரே, ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்னும் தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற எல்லா நன்மைகளையும் நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்ற பாடல் வரிகளை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக எங்கள் வேண்டிய ஆதாரத்தை அன்னன்று எங்களுக்கு தாரும். எங்கள் குதமாய் குற்றம் சிவனுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றைக்கும் உடைமைகளையே. ஆமென்.
படிக்கும்படியாக தெரிந்து கொண்டு திருமறை பகுதி யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் 4 வசனங்கள் 8 தொடங்கி 14 வசனங்கள் முடிய படிக்கின்றேன். கேளுங்கள், யோசுவா அதிகாரம் 4 வசனங்கள் 8 தொடங்கி 14 வசனங்கள் முடிய படிக்கின்றேன். யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திர செய்து கத்து யோசுவாடே சொன்னபடி இஸ்ரவேல் புத்திர கோத்திரங்களின் லெக்கத்திற்கு சரியாக 12 கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோட கூட அக்கரைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலேயே வைத்தான். யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியரின் கால்கள் நின்ற இடத்திலேயே யோசுவா 12 கற்களை காட்டினார். அவைகள் இன்னால் மட்டும் அங்கே இருக்கிறது. மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின்படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டவைகளெல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானின் நடுவே நின்றார்கள். ஜனங்கள் தீவிரித்து கடந்து போனார்கள். ஜனமெல்லாம் கடந்து போன பின்பு கர்த்தருடைய பெட்டியும் கடந்தது. ஆசாரியர் ஜனத்துக்கு முன்பாக போனார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் மோசே தங்களுக்கு சொன்னபடியே அணி அணியாய் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கடந்து போனார்கள். ஏறக்குறைய 40,000 பேர் யுத்த சன்னதாராய் யுத்தம் பண்ணும்படி கர்த்தருக்கு முன்பாக எரிகோவின் சமனான வெளிகளுக்கு கடந்து போனார்கள். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். அந்நாளிலேயே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் என்பதை படிக்க வேண்டிய திருமறை பகுதி படித்து முடிந்தது. பிதாவே உமக்கு புகழ்ச்சி உண்டாகட்டும். இந்த நேரத்திலும் உம்முடைய திருச்சமூகத்தை நாங்கள் எல்லாரும் இணைந்து
இல்லங்களிலிருந்து நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவர் தந்து வருகின்ற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் நம்முடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்காக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துகின்றோம். ஆண்டவர் தாமே எங்கள் அனைவரோடு கூட செயல்பட வேண்டும் என்று இறை மகனேஸ்வரின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமே. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே நான் உங்களை மீண்டுமாக வாழ்த்துகின்றேன். ஆண்டவரின் கிருபையும் ஆண்டவரின் சமாதானமும் ஆண்டவரின் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு நம்முடைய குடும்பத்தோடு என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக. கர்த்தர் மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாரத்தை தந்திருக்கின்றார். இந்த புதிய வாரம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் கிருபை செய்யட்டும். ஊரடங்கு உத்தரவு 23 ஞாயிற்றுக்கிழமை 23 ஞாயிறு நம்முடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவர் சமூகத்தை நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த கொரோனா வைரஸுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். வெகு சீக்கிரத்தில் அவனுடைய சித்தப்படி இந்த வைரஸ் தேசங்களை விட்டு அகலட்டும். நாம் தொடர்ந்து ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே நான் அறிவித்த வண்ணம் நம்முடைய பேராயத்தின் சார்பில் ஆண்கள் ஐக்கியத்தின் அதாவது சார்பாக திறந்த திருமறை அறிவு தேர்வு செப்டம்பர் மாதம் 3 வாரத்தில் நடைபெறுகிறது. கடந்த வருடத்திலும் அநேக தேர்வு எழுதியிருக்கின்றீர்கள். இந்த வருடத்திலும் அநேக தேர்வு எழுதுவதற்காக பெயர்களை நீங்கள் பதிவு செய்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து அந்த தேர்வு எழுதுகின்றவர்கள் இன்று மாலை 5 நம்முடைய திருச்சபையினுடைய ஆண்கள் சங்க செயலர் திரு எஸ் ஆபிரகாம் அவர்களிடம் உங்களுடைய பெயர்களை இன்று மாலை 5 பெயர்களை பதிவு செய்யவும் அதற்கு பதிவு கட்டணமாக ₹50 நீங்கள் செலுத்தவும் நான் உங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். மற்றும் நீங்கள் ஆலயத்திற்கு வரவில்லை என்று சொன்னாலும் ஆண்டவருடைய சமூகத்திலேயே காணிக்கைகளை படைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து நீங்கள் ஆலயத்திற்கு காணிக்கைகளை நீங்கள் அனுப்பித்தர நாங்கள் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நாம் எல்லாரும் வெகு சீக்கிரத்தில் இணைந்து 1000 இல்லம் வாங்குவதற்கு நாம் இதற்குரிய கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு நீங்கள் காணிக்கைகளாலும் நன்கொடைகளாலும் நீங்கள் அந்த பணிவிடைகளை தாங்க நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதனாலும் சற்று நேர சிந்தனைக்கு துணையாக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் படிக்க கேட்ட திருமறை பகுதி யோசுவா 4:14 வசனத்தை நான் படிக்கின்றேன். அந்நாளிலேயே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியை நாம் படிக்கின்ற பொழுது கடவுள் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார் என்று இந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்கிறது. அதே நிலைமையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கின்ற அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவதற்கு அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கின்றார் என்று இந்த நேரத்திலேயே நான் உங்களுக்கு சொல்ல ஆசிக்கின்றேன். யோசுவா
கடவுளால் மேன்மைப்படுத்தப்பட்டார். அந்த யோசுவா தன்னுடைய வாழ்க்கையில் மேன்மையை பெற்றுக் கொள்வதற்கு, அவன் மேன்மைப்படுத்தப்படுவதற்கு அவனிடம் பலவிதமான குணாதிசயங்கள் இருந்தது என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக வலியுறுத்துகிறது. அவன் மேலான அனுபவத்தை, மேலான வாக்கியத்தை அவன் பெற்றுக் கொள்வதற்கு யோசுவாவுடைய வாழ்க்கையில் அந்த குண அதிசயங்கள் இருந்தது. அந்த குண அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நாமும் மேன்மையான அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்வோம் என்பதை திருமறை நமக்கு தெளிவாக சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாரும் விரும்புகின்ற ஒன்றுதான், நான் மேன்மை அடைந்தவனாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் மேன்மை உடையதாக இருக்க வேண்டும், நான் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கின்றோம். பள்ளி கல்லூரியில் படிக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் கூட நினைக்கின்ற காரியம் என்று சொன்னால், நான் பள்ளிக்கூடத்திலேயே முதல் மாணவனாக திகழ வேண்டும், முதல் மாணவனாக ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் நினைப்பார்கள். படித்து முடித்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நினைக்கின்ற காரியம் என்ன, நான் ஒரு நல்ல நிறுவனத்தில் நான் பணி செய்ய வேண்டும், அந்த நிறுவனத்திலேயே மேலான ஒரு நிலைமையில் நான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். எல்லோருமே மேன்மையை எதிர்பார்க்கின்றவர்களாக, உயர்வை எதிர்பார்க்கின்றவர்களாக இன்னை நாட்களில் நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இங்கு யோசுவாவை குறித்து சொல்லப்படுகிறது, கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் சொல்லப்படுகிறது. யோசுவாவை சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அங்கே யோசுவாவை அனைத்து மக்களும் பார்க்கின்ற பொழுது பயப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யோசுவா 4:14 நமக்கு தெளிவாக சொல்கிறது, கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தினால் அந்த மேன்மைப்படுத்தப்பட்டு அந்த மனிதனுக்கு எல்லோரும் பயந்திருப்பார்கள். இதுதான் கடவுளுடைய மேன்மை. ஆனால் இன்றைய உலக பிரகாரமாக, உலக சூழ்நிலையில் ஒரு மனிதன் மேன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகளை மேற்கொள்கின்றான் என்று சொன்னால், அந்த மேன்மைக்கும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துகின்ற மேன்மைக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது. அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய கிருபையினால் நாம் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் விலை உயர்ந்தது, அதுதான் ஆசீர்வாதமான ஒன்று, அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலேயே நன்மையை வருவிக்கின்ற ஒன்று. ஆனால் இந்த உலக சூழ்நிலையில் நாம் மேன்மைப்படுத்தப்பட்டோம் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே. பாருங்கள், இந்த மோசே 600,000 இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வருகின்றார். அந்த மோசே மரித்து போனார். அதன் பின்பு அந்த மக்களை எல்லாம் வழிநடத்துவதற்கு யோசுவாவை கடவுள் ஏற்படுத்துகின்றார் என்று சொல்லி இந்த பகுதியின் மூலமாக நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, இன்றைய கால சூழ்நிலையில் அந்த யோசுவா பெற்ற அந்த மேன்மையான அனுபவத்தை நாம் எல்லாரும் பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த அனுபவத்தை, மேன்மையான அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்று நம்மை அவர் எதிர்பார்க்கின்றார். இந்த நாட்களிலும் கொரோனா வைரஸ் நிமித்தமாக பல நிலைமைகளில் மனிதனுடைய இயல்பு நிலை பாதித்திருக்கின்ற இந்த காலகட்டம், பொருளாதார நிலையிலேயே அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்திலேயே நான் எப்படி வாழ முடியும், இந்த உலகத்தில் நான் எப்படி எதிர்நீச்சல் போட போகின்றேன்
எங்கிற ஒரு கேள்வி அனைத்து மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. உலகம் போட்டி பொறாமை போன்ற அந்த நிலைமையில் போய்கொண்டிருக்கிறது. நான் இந்த சூழ்நிலையில் மேன்மையான அனுபவத்தை உயர்ந்தான ஒரு சூழலை உடைய வாழ்க்கையில் நான் எப்படி பெற்றுக் கொள்ளுவேன் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் என்பது ஆனால் ஆண்டவருடைய கட்டளைக்கு ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஆண்டவருடைய சித்தத்திற்கு எந்த ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மேன்மையை கொடுக்கின்றார். பாருங்கள், இந்த எகிப்திலிருந்து புறப்படுகின்ற பொழுது யோசுவா அடிமையாக புறப்படுகின்றார். அவனுடைய வயது 40. அங்கே இந்த யோசுவா இஸ்ரவேலின் தலைவனாக மாற்றம் பெறுகின்ற பொழுது 81 வயது இருக்கும் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் குறிப்பிடுகின்றார்கள். 25 வருடம் இஸ்ரவேலை வழிநடத்திய பாக்கியத்தை இந்த யோசுவா பெற்றுக் கொள்கின்றார். எகிப்திலேயே அடிமையாக இருந்து விடுதலை அடைந்த ஒரு இஸ்ரவேலர் தான் இந்த யோசுவா. ஆனால் இந்த நேரத்திலேயே அடிமையாக இருந்தவன் இந்த 600,000 இஸ்ரவேலை வழிநடத்துவதற்கு ஒரு மேன்மையான வாக்கியத்தை பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடிமையாக வாழ்ந்தவன் இங்கே ஆள்பவனாக மேன்மைப்படுத்தப்பட்டான் என்று திருமறை நமக்கு தெளிவாக சொல்கிறது. அந்த திருமறை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது ராஜாக்களில் 31 ராஜாக்களை யுத்தம் பண்ணி ஜெயித்ததாக திருமறை குறிப்புகள் நமக்கு தெளிவாக சொல்கிறது. யோசுவா 31 ராஜாக்களை ஜெயித்தான். அடிமைப்பட்டிருந்தவன் 31 ராஜாக்களோடு ஜெயித்து அவன் ஆண்டவருடைய பிள்ளைகளை வழிநடத்தி வருகின்றான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, எல்லாவற்றிற்கும் மேலாக கானான் தேசத்தில் அவன் செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எவ்வளவு அருமையான ஒரு மேன்மை நிறைந்த ஒரு பாக்கியத்தை இந்த பகுதியிலேயே அவருடைய யோசுவாவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துவதற்கு என்னை உயர்வான வாழ்வுக்கு நேராக வழிநடத்துவதற்கு நான் தகுதியுள்ள ஒரு மனிதனாக இருக்கின்றேனா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பாருங்கள், ஒரு நிறுவனத்திலேயே ஒருவர் பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அநேக தேர்வு அங்கே நேர்முக தேர்வாக இருந்தாலும் சரி, இல்லை என்று சொன்னால் எழுத்து தேர்வாக இருந்தாலும் சரி, அநேக அதில் பங்கெடுப்பார்கள். ஆனால் ஒருவர் மட்டுமே தெரிவு செய்யப்படுவார். பாருங்கள், அதே நிலைமையில் தான் இந்த 600,000 பேர்களில் ஒருவராக இந்த யோசுவா தெரிவு செய்யப்படுகின்றார். அந்த 600,000 பேர்களில் ஒருவனாக யோசுவா காட்சியளிக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு மேலான பாக்கியத்தை இந்த யோசுவா தன்னுடைய வாழ்க்கையிலேயே பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து உடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது 12 கோத்திரங்களை பிரித்து கொடுக்கின்ற ஒரு சூழலை திருமறை நமக்கு தெளிவாக அந்த ஒரு வாக்கியத்தை கூட இந்த யோசுவா பெற்றிருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி கொண்டு வந்தால் அந்த பிள்ளைகளுக்கு அதை பிரித்து கொடுப்பதே ஒரு கடினமான ஒன்று, அவருடைய பிரச்சனைகள். ஆனால் யோசுவா அந்த 12 கோத்திரங்கள் எவ்வளவு சிறப்பாக செய்வதற்கு கடவுள் அந்த யோசுவாவை மேன்மைப்படுத்தின. இதற்கு யோசுவாவுடைய வாழ்க்கையில் 3 தன்மைகள் இருந்தது. அதை இந்த நாளிலேயே நான் உங்களோடு சொல்ல ஆசைக்கின்றேன். இந்த யோசுவா மேன்மை பெற்றுக் கொள்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையில் அவன் அதை பெற்றிருந்த 3 நிலைகள் என்ன என்று சொன்னால், 1 நிலை என்ன என்று சொன்னால், அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத
ஒரு அனுபவத்தில் யோசுவா இருந்தார். அன்புக்குரியவர்களே, திருமறை நமக்கு தெளிவாக சொல்கிறது, கடவுள் இந்த யோசுவாவை மேன்மைப்படுத்துவதற்கு, இந்த யோசுவா ஆண்டவருடைய மகிமையை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு, அவர் முதலாவது அவருடைய வாழ்க்கையில் இருந்த காரியம் என்ன என்று சொன்னால், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியாத ஒரு அனுபவத்தில் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 33:11 கடைசி பகுதியை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இவ்வளவு அழகாக சொன்னார்களே, இயேசுவா அந்த யோசுவாவை கடவுள் மேன்மைப்படுத்துவதற்கு அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட முதல் பண்பு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத ஒரு அனுபவத்தில் இருந்தார். அது எப்படி என்று சொன்னால், மோசே கூடாரத்தை பெயர்த்து பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போட்டார் என்று சொல்லி திருமறை நமக்கு சொல்கிறது. அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லி பெயரிடப்பட்டது. அங்கே கர்த்த்தரை தேடுகிற யாவரும் பாளையத்திற்கு புறம்பே இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு செல்வார்கள். கர்த்த்தரை தேடுகிறவர்கள் அதே நிலைமையில் தான் இந்த மோசேயும் யோசுவாவும் கடவுளை தேடும்படி அங்கே ஆசரிப்பு கூடாரத்துக்கு செல்லுகின்றார்கள். எல்லோரும் கூடாரத்தின் வாசலில் நின்று அங்கே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே சிநேகத்தோடு பேசுவதை போல முகமுகமாக அங்கே ஆண்டவரோடு பேசுகின்றார்கள். ஆனால் நடந்தது என்ன? இந்த மோசே வந்துவிட்டார் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டுவிட்டு. ஆனால் இந்த யோசுவா அந்த ஆசரிப்பு கூடாரத்திலேயே அங்கே இருக்கிறான் என்று சொல்லி கடவுளோடு நான் பேசும்படியாக, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் உணரும்படியாக அந்த யோசுவா அங்கே ஆசரிப்பு கூடாரத்தின் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலேயே காத்து கிடந்தார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆசரிப்பு கூடாரம் என்று சொன்னால் என்ன? கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்கின்ற இடம், கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்கின்ற இடம். இன்று நம்முடைய இல்லத்திலிருந்து கூட நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய அன்பை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்று நான் சிலருடைய இல்லங்களை நான் கவனித்து பார்க்கின்றேன். அவர்கள் ஒரு தனி அறையை அமைத்து வைத்திருப்பார்கள் என்று சொன்னால், அந்த இடத்தில் தான் ஜபிப்பதற்காக கடந்து செல்வதற்குரிய இடம் என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆகவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கின்ற இடம் என்று சொல்லுவார்கள். இதோ கடவுளுடைய மகிமையை பார்க்கின்ற இடம் ஆசரிப்பு கூடாரம், கடவுளோடு பேசுகின்ற இடம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலேயே நாம் எந்த இடத்தில் இருந்து ஜபிக்கின்றோமோ அது ஆசரிப்பு கூடாரம். ஒரு சமயத்தில் ஒருவர் சொன்னார், இப்படியா, நான் என்னுடைய பணிக்கத்திற்கு செல்வதற்கு சுமார் 1.5 மணி நேரம், அதாவது என்னுடைய பயணத்தை நான் மேற்கொள்ள வேண்டும் ட்ரெயினில். அந்த பயணத்தை நான் மேற்கொள்கின்ற பொழுது அந்த பயணம், அதாவது நான் எப்பொழுது அந்த பயணம் அந்த ட்ரெயினில் நான் ஏறுகின்றேனோ அவர் இடத்தை நான் தெரிந்து கொள்வேன். அந்த இடத்திலிருந்து நான் சுமார் 1 மணி நேரம் ஜபிப்பது என்னுடைய பழக்கம், என்னுடைய ஆசரிப்பு கூடாரம் அந்த ட்ரெயின் என்று சொல்லி அப்படியே சொன்னார். அன்புக்குரியவர்களே, நாம் ஒருவேளை படிச்செய்கின்ற இடமாக இருக்கலாம், அந்த இடத்திலிருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது என்னுடைய ஆசிரிப்பு கூடாரம். எங்கிருந்து ஆண்டவரை நாம் தேடி பார்க்கின்றோமோ, எந்த இடத்திலிருந்து நாம் அதிகமாக ஜபிக்கின்றோமோ அந்த இடம் ஆசிரிப்பு கூடாரம். அதே சூழ்நிலையில் இந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் அங்கே ஆண்டவரோடு பேசும்படி யோசுவா அமர்ந்து விட்டார். அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலேயே உயர்வதற்கு ஒரு வழி என்று சொல்லி அந்த பகுதி நமக்கு தெளிவாக சொன்னார். இந்த நேரத்திலேயே நாம் எண்ணி பார்க்க வேண்டும், நான் ஆசரிப்பு கூடாரமாக, ஆண்டவர்
ஆண்டவரும் பேசுகின்ற ஒரு தன்மை உடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது, இதை நாம் எண்ணி பார்க்கலாம். ஆண்டவர் என்னை என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு, என்னை மேன்மைப்படுத்துவதற்கு, ஆசரிப்பு கூடாமாகிய என்னுடைய இல்லத்தில் இருந்து ஆண்டவர் சமூகத்தை நான் நோக்கி பார்ப்பேன். இது யோசுவாவை போல, இது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்த இந்த யோசுவாவை போல ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொள்வேன் என்கின்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னார். நாம் மேன்மையான அனுபவத்தை ஆண்டவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்கிறது. இரண்டாவது குணாதிசயம் அதனுடைய அனுபவம் என்ன என்று சொன்னால், இந்த யோசுவா ஆண்டவருடைய ஆவியை பெற்று தேவ மனிதனாக இருந்தான் என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆணுடைய சமூகத்திலிருந்து மேன்மையான அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் இந்த யோசுவா பெற்றுக் கொள்வதற்கு இரண்டாவது காரணம், ஆவியை ஆண்டவருடைய அருளை ஆவியை பெற்று தேவ மனிதனாக இருந்தான். பரிசுத்த ஆவியை பெற்று கடவுளுடைய மனிதனாக இருந்தபடியால் கடவுள் இந்த யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவரை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டவராக காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுதான் மேன்மையான. இன்று அநேக கடமைக்காக ஆண்டவர் சமூகத்தை நாடுகிறதை பார்க்க முடிகிறது. இதோ தன்னுடைய வாழ்க்கையிலேயே ஏதோ ஒரு உயர்வை பெற்றுக் கொள்வதற்காக நான் ஒரு கிறிஸ்தவன் என்று தங்களை காட்டிக் கொள்கின்றார்கள். ஆனால் திருமறையிலேயே இந்த யோசுவாவுடைய அனுபவத்தை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆவியை பெற்ற ஒரு மனிதனாக காணப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் தான் வாழ்க்கையில் ஞானத்தை தருகின்றவர். பரிசுத்த ஆவியானவர் உடைய வாழ்விலேயே செயல்படுகின்ற பொழுது எல்லாவற்றையும் மகிழ்ச்சி நிறைந்து அனுகூலத்தோடு நான் பெற்றுக் கொள்ள முடியும். அதுதான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற அனுபவத்துக்குள்ளாக நாம் எல்லாரும் கடந்து வர வேண்டும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அந்த பரிசுத்த ஆவியனுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நாம் மேன்மையான அனுபவத்தை பெற்றுக் கொள்வோம். இதற்கு கூட நாம் சில நபர்களை திருமறையின் வாயிலாக நாம் சுட்டி காட்ட முடியும். யோசேப்பு பாருங்கள், எகிப்து தேசத்தில் அடிமையாய் விற்று போட்டார்கள். திருமறை நமக்கு தெளிவாக சொல்கிறது, போத்திபர் வீட்டில் அவன் அடிமையாக இருக்கின்றான். இரண்டாவதாக அவன் வேலை காரணமாக மாறுகின்றான். மூன்றாவதாக அங்கே அந்த போத்திபா வீட்டிலேயே ஒரு எஜமானாக மாறுகின்றான். மிக பெரிய ஆசீர்வாதம், ஒரு நல்ல ஒரு நிலைமையில் அவன் கடந்து வந்தான். ஏன் என்று சொன்னால் அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆவியானுடைய பிரசன்னம் இருந்தது. ஆனால் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையில் சென்று தண்டனையை பெற்றான் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆனால் தொடர்ந்து பார்வோம், சொப்பனம் கண்டார் இந்த யோசேப்பு. அங்கே சிறைச்சாலையிலிருந்து அழைக்கப்பட்டு பார்வோனுடைய சொப்பனத்திற்கு பதில் சொல்ல அனுப்பப்படுகின்றார். பாருங்கள், இதிலேயே நாம் ஒரு சிறப்பை காண வேண்டும். அந்த பார்வோன் என்ன சொல்லி அனுப்புகின்றான் பாருங்கள், பணியாளர்களிடம் ஆதியாகமம் 41 அதிகாரம் 38 வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது பார்வோன் தன்னுடைய ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற மனுஷனை இந்த மனுஷனை போல் யோசிப்பு போல வேறொருவனும் உண்டோ என்று அவர் சொல்லுவதை நாம் திருமறை பகுதியில் தெளிவாக வாழ்க்கையில் பெற்றிருக்கின்றான் சொல்ல முடியும், வேறு ஒருவருமே சொல்ல முடியாது என்று சொல்லி யோசேப்புடைய வாழ்க்கையிலேயே பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார் என்று சொல்லி
இந்த பார்வோ அங்கே அறிந்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பார்வோ கடைசியாக அந்த யோசேப்பு என்ன செய்கின்றான், அங்கே எகிப்து தேசத்திற்கு ஒரு சிறந்த அதிகாரியாக இருக்கின்றார், எல்லோரும் அவரை பார்த்து பயந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஏன், பரிசுத்த ஆவியாருடைய செயல் அந்த யோசேப்போடு கூட இருந்தது என்று சொல்லி பாருங்கள். இன்னும் தானியேலுடைய சம்பவத்தை கூட இந்த பகுதியில் நாம் இணைத்து சொல்லலாம். 5 நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது பெல்சத்தார் சார் என்று சொல்லக்கூடிய அந்த அதாவது ராஜா குடித்து வரித்து காணப்படுகின்ற பாருங்கள், திடீரென்று சொல்லி சுவரிலேயே ஒரு எழுத்தை பார்க்கின்றான், ஏதோ கை வந்து எழுதுவதை போல இருந்தது, பயந்தான். ஆனால் நடந்தது என்ன, அங்கே தானியேல் அதனுடைய பொருளை கூறினான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதேபோல் அந்த தானியேல் ஒரு உயர்வான வாழ்வுக்கினராக கடந்து வந்தான் என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவர் எந்த மனிதன் மத்தியில் அங்கே செயல்படுகின்றாரோ அவன் மேன்மையான அனுபவத்துக்கு நேராக கடந்து வர முடியும். அந்த அனுபவத்திற்கு யோசுவா கடந்து வந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலேயே அந்த பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக மேன்மையான வாழ்வை உடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் எந்த யோசுவாவை மேன்மைப்படுத்தின ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார், உயர்வை தருவார், மேன்மையான அனுகூலத்தை தருவார். பரிசுத்த ஆவியானுடைய அந்த நிரப்புதலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. 3வதாக இந்த யோசேப்பு வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு நிலை இது என்று சொன்னால், கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றிய யோசுவா என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுங்கள். பாருங்கள், 3வது அனுபவம் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் இருந்தது, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றிய யோசுவா. இது நீங்கள் என்னாகும் 32:11-12 வசனங்களை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது அந்த பகுதியில் இந்த கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றிய யோசுவா என்று சொல்லி யோசுவாவை நாம் பார்க்க முடியும். முதலாவது ஆசரிப்பு கூடாரத்தின் அனுபவம் யோசுவாவுடைய வாழ்க்கையில் இருந்தது. 2வது ஆவியானவருடைய அனுபவம் யோசுவாவுடைய வாழ்க்கையில் இருந்தது. 3வது அனுபவத்தை பாருங்கள், ஆண்டவரை பின்பற்றுகின்ற அனுபவம். ஆண்டவரை அவன் உத்தமமாய் பின்பற்றினார், ஆகவே மேலான வாழ்வை பெற்றான், மேலான அனுகூலத்தை பெற்றான் என்று சொல்கிறான். உத்தமமாய் பின்பற்றுதல் என்று சொன்னால் இந்த யோசுவாவுடைய வாழ்வில் இரு காரியம் இருந்தது. என்ன என்று சொன்னால், அந்த உத்தம சூழலை பார்க்கின்ற பொழுது அவன் கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக அந்த கானான் தேசத்தை குறித்து மோசே அறிந்து கொள்வதற்காக அங்கே யோசுவாவையும் காலேபையும் இன்னும் சிலரையும் அனுப்பினதாக திருமறையை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பாருங்கள், இந்த காலேபும் யோசுவாவும் அங்கு இருந்த செயல் திட்டங்களை எல்லாம் அங்கிருந்த எல்லா காரியங்களையும் உண்மையோடு வந்து மோசையோடு சொல்லுகின்றார்கள். ஆனால் மற்றவர்கள் எல்லாம் பொய் சொன்னதை அந்த திருமறை நமக்கு தெளிவாக சொல்கிறது. இது அந்த கானான் தேசத்திற்கு நாம் செல்ல முடியாது, அங்கு இருக்கின்றவர்கள் கொடியவர்கள், நாம் அங்கு செல்வதை காட்டிலும் எகிப்திலேயே இருப்பது நலம் என்று மற்றவர்கள் சொல்லுகின்றார். ஆனால் இந்த காலே யோசுவாவும் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, அங்கு செல்வது நல்லது, இதோ ஆண்டவர் அந்த தேசத்தை நமக்கு தருவார், செழிப்பான தேசம், அவர்களோடு நாம் இதோ போரிடக்கூடிய ஒரு தன்மையினை ஒரு அதாவது பலத்தை ஆண்டவர் நமக்கு தர முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அங்கே சொல்லுகின்றார். உண்மையை சொன்னார்கள்,
மற்றவர்கள் அங்கே அந்த தேசத்தை குறித்து பொய்யான காரியத்தை சொன்னார்கள் என்று சொல்லி அந்த முதல் சூழலை நாம் பார்க்க முடியும். அதை தொடர்ந்து ஒரு இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த யோசுவாவுடைய உண்மை தன்மை, அதாவது ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றிய ஒரு சூழல் நாம் பார்க்கின்ற பொழுது ஆயி பட்டணத்தை நாம் எடுத்துக் கொள்ளலாம். பாருங்கள், ஆயி பட்டணத்திலேயே தோல்வி கிடைக்கிறது. ஆனால் கடைசியாக யோசுவா என்ன செய்கிறார்? வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ரெட்டுடுத்தி தரையில் விழுந்து கிடக்கின்றார். என்ன செய்வது ஆண்டவரே என்று சொல்லி பாருங்கள், அதற்குரிய காரியங்களை எல்லாம் சொல்லுகின்றார். யோசுவா ஏழாவது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது, ஆனால் ஆகானை குறித்து அவர் அங்கே அந்த அவர் ஒரு அதாவது தவறு செய்த ஒரு சூழலை ஆண்டவர் சுட்டி காட்டினதை மூலமாக உணர்கின்றார். ஆனால் இந்த ஆகானை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது யோசுவாவோடு செயல்பட்டவர், ஏழு நாள் அங்கே எரிகோவை சுற்றினவர் ஏழு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த சூழ்நிலையில் இந்த ஆகானை ஒன்று செய்யக்கூடாது என்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் யோசுவா. ஆனால் அப்படி செய்யவில்லை. கடவுள் சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்றினார், எல்லாவற்றையும் அழித்தார். அவர் அங்கே களவு செய்து கொண்டு வந்து பொருட்கள்லாம் அழிக்கப்படுகிறது. ஏன் நான் சொல்றேன் என்று சொன்னார், கடவுள் சொன்ன காரியத்தை அவன் ஏற்றுக்கொண்டான் யோசுவா என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? ஆண்டவரை உத்தமமாக நாம் பின்பற்றுகின்ற மக்களாக இருக்கின்றோமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்றோமா? ஆண்டுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா? நாம் ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உண்மையும் உத்தமமாய் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் மேலான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு, மேலான அனுகூலத்தை நம்முடைய குடும்பத்திற்கு தருவதற்கு ஆண்டவர் கிருபையாக இருக்கின்றார். ஆண்டவர் எந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறாரோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு உதாரணமாகத்தான் இந்த யோசுவா காட்சியளிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் எண்ணி பார்ப்போம், ஆண்டவர் மேலாக என்னை உயர்த்துவதற்கு நான் தகுதியாக இருக்கின்றேனா? ஒரு பக்தியுள்ள விசுவாசி தன்னுடைய மகனை ஒரு பொறியியல் கல்லூரியில் அவரை அதாவது அந்த கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்கு ஆயத்தப்படுத்தினார். பாருங்கள், திடீர் என்று சொல்லி ஒருவருடைய நண்பர் கடந்து வந்தார். அந்த தன்னுடைய மகனுடைய காரியங்களை எல்லாம் நிறைவேற்றினார். எனக்கு என்னுடைய மகனுக்கு இந்த கல்லூரியில் படிப்பதற்குரிய இடவசதியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். உடனே அந்த மனிதர், என்னுடைய பொறுப்பு, நான் அந்த கல்லூரியில் உன்னுடைய மகனுக்கு நான் இடத்தை பெற்றுத் தருகிறேன் என்று சொல்லி அந்த மனிதன் அந்த விசுவாசியோடு பேசுகின்றார். பாருங்கள், ஏற்ற நாட்களில் தன்னுடைய மகன் படிப்பதற்குரிய இடம் கிடைத்து விட்டது. இப்பொழுது அவர் மகன் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார். பாருங்கள், ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அந்த மனிதன், உதவி செய்த மனிதன் என்ன செய்கிறார்? எல்லா இடத்திலும் சொல்லுகின்றார், நான் அந்த அதாவது அவருடைய மகனுக்கு அந்த பொறியியல் கல்லூரியில் நான் இடத்தை பெற்றுக் கொடுத்தேன் என்று அவன் தன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டான். பாருங்கள், ஒரு சில ஆண்டுகளாக அவர் ஒரு பணியில் அமர்ந்தார், நல்ல ஒரு பணியில் அந்த மகன் அமரப்படுகின்றார். அந்த நேரத்திலும் நான் உன்னுடைய மகனுக்கு இந்த இடத்தை பெற்றுத்தந்ததின் காரணமாக உன்னுடைய மகன் மேலான ஒரு நிலைமைக்கு அமர்ந்திருக்கிறான் என்று அங்கே சொல்லி காட்டினார். அன்புக்குரியவர்களே, உலக வாழ்க்கை இப்படித்தான். உலகம் ஒரு மனிதரை மேன்மையான நிலைமைக்கு கொண்டு வந்தது என்று சொன்னால் அவரை சொல்லி காட்டவில்லை. ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. கடவுள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமைந்திருப்பவர் அல்ல. ஆண்டவர் அவருடைய திட்டத்திற்கு நாம் செவி சாய்க்கின்ற பொழுது நம்மை உயர்வான வாழ்வு
தேவையே இல்லை. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் வல்லவர் என்பதை நாம் நினைத்து பார்க்க முடியும். பாருங்கள், அந்த மனிதனை நம்பி அவர் இருந்ததின் காரணமாக தன்னுடைய மகனுடைய வாழ்நாள் முழுவதும் அதை சொல்வதற்குரிய ஒரு சூழல் உருவானது. இந்த விசுவாசத்தை அவரும் தியக்கப்படுகின்றார். நான் ஆண்டவர் சமூகத்தை நாடி இருந்தால் நிச்சயமாக அந்த கல்லூரியிலேயே அவர் ஒரு இடத்தை பெற்றிருப்பார், உயர்வான வாழ்வுக்கிறாக. ஆனால் இப்பொழுது இந்த மனிதனை கண்டு பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி அவர் கலக்க மாட்டார். அன்புக்குரியவர்களே, யோசுவா மேன்மை அடைவதற்கு மூன்று காரணங்கள் இந்த பகுதியில் சொல்லப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். ஆசரிப்பு கூடாத அனுபவம் இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆவியானுடைய அனுபவம் இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆண்டவரை பின்பற்றுகின்ற அனுபவம் யோசுவாவுடைய வாழ்க்கையில் இருந்தது. நாமும் இந்த யோசுவாவை போல இந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே மேன்மை உள்ள மக்களாக காட்சி அளிப்போம். யாரை கண்டும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் மேலான அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் தந்து நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்து சர்வ பலமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாராகிய நம்முடைய நாத இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமுடியத்து பிறந்தார். பிந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு செல்வகம் என்று மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்துக்கு எழுந்தினார். பரம்பரத்தில் கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசனை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் பிரசவியம் பரிசுவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மருத்துவர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த தொழுகை நிறைவாக நாம் அனைவரும் நின்றவாறே ஞானப்பாடல்களில் 228வது ஞானப்பாடலை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் எண் 228. கதிக்கெல்லாம் மேலான கதியா இயேசுவே, ஒப்பத்த நேசரான பத்தாவே உமக்கே என்ற பாடலை பாடுவோம். ஞான பாடல் 228. Yeah.
அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு இந்த யோசுவாவுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் தேவையாக இருக்கிறது. யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத ஒரு அனுபவத்தில் காணப்பட்டார். யோசுவா ஆவியை பெற்று தேவ மனிதனாக இருந்தார். யோசுவா ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றிய ஒருவராக காணப்பட்டார். அது நிமித்தமாக கடவுள் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். இந்த விதத்திலேயே யோசுவாவை மேன்மைப்படுத்திய ஆண்டவரே, என்னையும் மேன்மைப்படுத்தும் என்று ஆண்டவரை நோக்கி கேட்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒரு பெரிய உயர்வை மேன்மையை வாழ்க்கையில் தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கெஞ்சுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. குடும்பமாக ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர் இந்த யோசுவாவை போல தங்களை ஒப்புக் கொடுக்க இந்த நிலத்திலேயே நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பு நிறைந்து நல்ல ஆண்டவரே, மேன்மையான அனுகுலத்தை அருளி செய்கின்றவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த நேரத்திலும் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் தங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கு கிருபை செய்த மேலான வாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, கொரோனா வைரஸ் நிமித்தமாக 23 ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய சமூகத்தில் கூடி வர முடியாமல் இல்லங்களிலிருந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு இல்லங்களிலிருந்தே ஆண்டவருடைய மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றேன். இந்த நேரத்திலும் ஒவ்வொருவரும் இந்த யோசுவாவின் அனுபவத்தை தங்களுடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் துணை தர வேண்டும் என்று சொல்கின்றோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, தேசத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் தேசங்களை விட்டு அகன்று போகவும் ஒவ்வொருவரும் இயல்பு நிலைக்கிறாக கடந்து வந்து தங்களுடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் துணை தர வேண்டும் என்று உமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களும் இதற்காக எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்கப்படுகிறாரே. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவரே தடுப்பு மருத்துவ முறைகளை கண்டுகொள்ள ஆண்டவர் துணைத்தார். அது நிமித்தமாக ஆண்டவருடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை செய்வீரா. இந்த வைரஸ் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நிச்சயமிக்கின்றோம். அன்பு பிள்ளைகளோடு ஆண்டவருடைய கிருபை தங்கியிருப்பதாக எடுத்துக்கொள்கின்ற மருத்துவ முறைகளை அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம். அன்பு நிறைந்தவரே, மருத்துவ முறைகளை அளிக்கின்ற டாக்டர்ஸ், இன்னும் மருத்துவமனை பணியாளர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கின்றோம். தூய்மை பணியாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். காவல்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுகாதார துறைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு பிள்ளைகள் நம்முடைய பணிமனைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது நல்ல பாதுகாவலை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணைத்தார். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றோம். திருச்சபையினுடைய திருப்பணிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறார்.
நேரத்திலேயே வெகு சீக்கிரத்தில் ஆலயங்கள் திறக்கப்படும். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, உங்களுடைய திருச்சபையின் சார்பிலேயே 1000 இல்லத்தை வாங்குவதற்கு நாங்கள் மேற்கொண்டு முயற்சிகளை ஆண்டவர் வாய்க்க பண்ணியிருக்கின்றேன். தொடர்ந்து அதற்குரிய தொகையினை நாங்கள் கொடுத்து ஆலயத்திற்கு சொந்தமாக்க ஆண்டவர் துணை தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, திருச்சபையை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிள்ளைகளோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். மருத்துவமனையில் பிள்ளைகளோடு அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லாரோடும் ஆண்டவருடைய கிருபை நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாடுகின்றோம். இந்த வாரத்திலும் பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற அன்புக்குரிய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக. புதிய ஆண்டு அன்பு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் நிறைந்து ஆண்டாக போய் ஆண்டவர் துணை தார். இன்னும் ஆண்டவரே, உயர்கல்விக்காக ஆயத்தப்படுகின்ற அன்பு பிள்ளைகளோடு ஆண்டவருடைய கிருபை நிறைவாக இருக்கட்டும். தாங்கள் விரும்பிய கல்வியை கற்றுக்கொள்வதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் தாரும். வேலை வாய்ப்புகளை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை செய்யும். தம்முடைய திறமைகளுக்கு ஏற்ப பெற்றிருக்கின்ற பணிவிடைகளை நல்ல முறையில் செய்வதற்குரிய கிருபைகளை தர வேண்டும் என்று உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பணிவிடைகளை செய்வதற்கு தடையாக இருக்கின்ற தடையை ஆண்டவர் மாற்றுவீராகவே. இந்த நேரத்திலும் நம்முடைய சமூகத்திலேயே படைக்கப்பட்ட காணிக்கைகளை எல்லாம் ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து எங்கள் அனைவரையும் ஆண்டவர் நடத்தும். என்னுடைய ஜீவன் சுகபலன் யாவும் ஆண்டவர் பார்வையில் அருமையாக இருக்க வேண்டும் என்று இறைவன் இன்பபுல நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆண்டவர்களோடு இருப்பாராக, சபாவுக்குள்ளே சென்று வாருங்கள்.